பஸ்பர்ஷ ஆனதுக்கு அப்புறம் சகடாசுரன் சகடாசுரன் வந்து எப்படின்னா குழந்த சும்மா ஆனும் ஏதோ எதிர்ச்சையா உக்ஷிப்த பதை ஏதோ தப்பி தவறி ஒரு எதேர்ச்சியா அந்த காலை வந்து அப்படி உதைக்கும் பொழுது காலை தூக்கி அப்படி வைக்கும் பொழுது காலை இப்படி அப்படி அசைக்கும் ஒரு குழந்தை அந்த மாதிரி அசைக்கும் பொழுது இந்த சக்கட்டையே நிரஸ்தே சைலோபலக்ஷிய சக்கட்டையே நிரஸ்தே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடிய இந்த வண்டி வந்து அஹ் விடப்பட்டதுனால யசோத வந்து வியப்படைய வேண்டாம் அங்க எப்படி அந்த குழந்தையினால இந்த மாதிரி முடிஞ்சது இது வந்து பெரிய ஒரு தெய்வ சக்தி தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரிய பாவத்தோட பார்க்கணும் ஆனா அவ அப்படி பாக்கல நேரம் வந்து அந்த குழந்தையோட காலை தடவி கொடுக்கிறானா குழந்தைக்கு என்னாச்சோ அந்த கால் வந்து அடிபட்டு விடுத்தோ அப்படின்னு இயற்கையாகவே அது செவந்து இருக்கக்கூடிய கால் ஏன்னா தாமரப்பூ போல இருக்கக்கூடியது பிளஸ் அதனுடைய ஒரு சவுக்குமாரியம் மென்மை எப்படின்னா அந்த தாமரை பூவனுடைய உட்பகுதி எப்படி இருக்குமோ சரோஜ கர்ப்ப உபம சௌகுமாரியம் அது போல ஒரு மெல்லிய அந்த பாத தலத்தை அந்த அடிபாகத்தை யசோத பஸ்பர்ஷ தொட்டு பார்த்தாளாம் குழந்தைங்க அடிபட்டிருக்கான்னுட்டு பார்த்தா அடுத்தது வந்து தவழற குழந்தை தவழற ஸ்டேஜ் ஒவ்வொரு இதுவா வந்து அடுத்தது நேர லீலைக்கு போகணுங்கிறதுனால முதல் ஸ்லோகம் இங்க வந்து இந்த பதினாலாவது ஸ்லோகம் தவழறது அடுத்தது குழந்தை மழலையா பேசறது அப்புறம் பிடிச்சு நடக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொன்னா போன சொல்லிட்டு வர அதாங்கனே ஜானுபதாகிர ஹஸ்தேகி சக்ராயுதே சங்கரமண பிரவிர்த்தே பிராயோ தரித்ரி பரிஷஸ்வஜேதம் சாபத்ரபா சாந்திர சலேன குழந்தை தவழற கிருஷ்ணர் எப்படி தவழறான்னா அத தவழற ஸ்டேஜ் வரும் பொழுது அங்கனே அந்த பிராங்கணத்துல அதாவது வந்து அவன் மன நேரம் எழுந்து நடக்கலாம் அது இல்ல இங்க அந்த ஸ்டேஜ கரெக்டா கிராஸ் பண்ணாங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஒருணிச்சுட்டு வராரு தேசிகர் அங்கனே அந்த இதுல பிராங்கணம்னா வெளியில இருக்கக்கூடிய ஒரு யார்ட் மாதிரி இருக்கக்கூடியது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வாசல் அதை தாண்டி ஒரு கோர்ட்யார்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடு மதில் சுவர் இந்த மாதிரி இருக்கும் சோ அது அந்த பிராங்கணம்ங்கிறது அந்த வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஏரியால குழந்தை என்ன பண்றாருன்னா ஜானு பதாகிர ஹஸ்தைஹி ஜானுன்னா ரெண்டு முட்டிக்கால் ஜானுனி ரெண்டு ரெண்டா எடுத்துக்கணும் சோ ஆறு அங்கங்கள் டச் சோ ஜானுனி பத அக்ரம் கால்னுடைய முன்பகுதி ஏன்னா நம்ம முட்டிக்கால் போட்டுன்னு போகும் பொழுது அந்த பதாகிரம் ஃப்ரண்ட் போர்ஷன் தான் கால் வந்து கீழப்படுங்கிறதுனால பதாகரன்னு போடுறாரு பதம்னு முழுக்க வைக்கல ஏன்னா காலை வந்து ஃபுல்லா வச்சா அது நடக்கிற ஆயிடும் இது வந்து அந்த அந்த மடிச்சு சொல்றார் அப்படி ரெண்டு காலனுடைய முன்பகுதியும் மேலும் ஹஸ்தேகி கைகள் ரெண்டும் இருக்கு இப்படி ஆறு அங்கங்களினால் சக்கராயுதே சங்கரமண பிரவிர்த்தே சதி சக்கராயுதன்ங்கிறது சக்கரத்தை ஆயுதமாக கொண்டிருக்கும் பகவான் இது என்ன ஒரு கான்ட்ராஸ்டுக்காக இங்க வந்து தேசகர போடுறார் சக்கரத்தை ஒரே ஒரு கையில ஒரு விரல்ல அல்லது அப்படிதான் அவர் எப்படி இது பண்ணுவார்லயோ இதுலயோ தெரியும் ஒரு கையினால சக்கரத்தை ஆயுதமாக வைத்து கொண்டிருக்கும் பகவான் இங்க என்னடான்னா முட்டி ரெண்டு முட்டி ரெண்டு க கால்னுடைய முனி முன்பகுதி அதுக்கப்புறம் ரெண்டு கை இவைகள்னால சங்கரமண பிரவருத்தே சதி சங்கரமணங்கிறது என்னன்னா கிரமங்கிறது தாத்து ஆனா அதுல சங்கரமணம் தாண்டணும்னு பாக்குறான் நடக்கணும்னு பாக்குறான் மறுபடியும் மறுபடியும் இது வந்து எங்கன்னு ஒரு பிரத்தியம் சேர்ந்து அது சங்கராமதின்னு வரும் அந்த அது வரும் பொழுது புனப் புனகா ஒரு காரியத்தை நம்ம பண்ணும் பொழுது இந்த மாதிரி உம் என்ன ஆஹ் சில வேர்ட்ஸ் எல்லாம் வரும் ரம் ரம்ரம்யத்தை அந்த மாதிரி ரம் ரம்ரம்யே தம் திரிபுவன வபுஷம் விஷ்ணு மீசம் நமாமின்றி இல்லையோ அதுல வர்றது அந்த ரம் ரம்ரம்யத்தை ரம்யத்தைங்கிறதுதான் வந்து இப்போ சாதாரண தாத்து ரம் வரும் வரும்பொழுது அது புன புனகா அந்த காரியத்தை அவர் ரமிக்கிறாரு ஒரு தடவை இந்த சிருஷ்டிய பண்ணல ரம் ரம்ரம்யத்தை தம் திரிபுவனவபுஷம் விஷ்ணு மீசம் நமாமிங்கிறச்சு அந்த இடத்துல அவர் மறு ஒரு தடவை பண்ணல பல தடவை திருப்பி 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 அதை பண்றாருங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வரதுக்காக அந்த ஒரு பிரத்யகம் கொடுத்துருக்க அதுதான் இங்க சங்கரமணம் சாதாரணமாக அவன் வந்து தாண்டல அந்த அங்கணத்துல இந்த குழந்தை தினமும் கார்த்தால எழுந்து திருப்பி திருப்பி அது பேட்டு பேட்டு ஒரு மூல்யம் இந்த குழந்தைக்கு போர் அடிச்சதுன்னா பண்ணதையே திருப்பி பண்ணுவான் அந்த குழந்தைக்கு என்ன வேலையா இல்லையா இல்ல ஒரு அப்பாயிண்ட்மெண்டாக ஒண்ணும் கிடையாது இதையே தானே திருப்பி திருப்பி பண்ணுவோம் அதனால சங்கரமண பிரவருத்தி அந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் அது வந்து தவழற தவழணுங்கிறத ஆரம்பிக்கும் பொழுது ஒண்ணு முதல்ல தவழ ஆரம்பிக்கிறச்ச ஒழுங்கா வராது திருப்பி திருப்பி அது ட்ரை பண்ணி பார்க்கும் அதுக்கப்புறம் பழக்கம் ஆன உடனே நன்னா ஒரு நாலஞ்சு ரவுண்ட் போயிட்டு வரும் டயர்ட் ஆயிடும் அப்போ நாலஞ்சு ரவுண்ட் அந்த ஃப்ரண்ட் யார்டுல அது பண்ணும் பொழுது உடம்பு பூரா தூசி இந்த தூசியா இருக்குங்கிறத வந்து தேசிகர் எப்படி அதை வந்து உத்ரேட்ச பண்றாருன்னா பூமாதேவிக்கு வந்து விஷ்ணுவ ஆலிங்கரம் பண்றதுக்கு வந்து நேரடியா பல பேர் இருப்பா எப்ப பார்த்தாலும் அதனால வந்து அவரை வந்து தான் ஆலிங்கமனம் பண்ணணும்னு நினைச்சான்னா அவளுக்கு வெக்கம் வந்துருத்தோ அதனால அவ வந்து ஆலிங்கரம் பண்ணல இங்க புழுதியினால பகவான அப்பி அஹ் அந்த ஒரு வியாஜத்துல பூமாதேவியே ஆலிங்கனம் பண்ணிண்டாளோ என்னமோ அப்படின்னு இங்க ரேட்சம் பண்ற சாபத்ரபா வெட்கத்துடன் கூடினவளாக தரித்ரி பூமாதேவி தம் அந்த கண்ணனை சாந்திர ரஜஸ் சலேன பிராயா பரிஷஸ்வஜே சா சாந்திர நல்ல திக்க இருக்கக்கூடிய ரஜஸ் புழுதி அதனுடைய சலேன வியாஜேன அந்த ஒரு வியாஜத்தினால இந்த டிஸ்கைஸ் ஆப் அஹ் இது தூசி என்ன பண்ணா பிராயா பரிசஸ்வஜே ஷி ப்ராபப்ளி எம்பிரேஸ்ட் அவளுக்கு வந்து பிகாஸ் ஷி இஸ் ஃபீலிங் வெரி ஷை எல்லாருக்கும் முன்னாடி இது ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசை அவளுக்கு முடியாது ஏன்னா அந்த இடத்துல வெட்கம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இங்க கண்ணன் வந்து அவன் தவழும் பொழுது நம்ம புழுதியாக அவன் மேல வந்து படிஞ்சோம்னா அதுவே ஆலிங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறார் சோ பிராயா மேபி தரித்ரி இந்த பூமியானவள் சாபத்ரபா வெட்கத்துடன் கூடினவளாக இருக்கும் அந்த பூமாதேவி தன் கணவனை ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு நினைச்சவ ஆனா வெட்கத்தினால முடியாதவள் சாந்திர ரஜேன நல்ல அப்படியே இப்ப திக்கு புழுதியினுடைய ஒரு வியாஜத்தினால பரிஷஸ்வஜே அஹ் ஆலிங்கனம் பண்ணிட்டா சரியா இந்த இத வந்து ஆனா அஹ் அந்த தவழர கிருஷ்ணரை பத்தி கிருஷ்ணகர்ணாமிரதத்துல இன்னும் ரொம்ப அழகா இருக்கும்

நந்தகோபன் வந்து ராஜா இல்லையா அந்த ஆயர்பாடியில அதனால அவனுடைய வீட்டுல வந்து அப்படியே ரத்னத்தினால இழைக்கப்பட்ட ரத்னஸ்தலை ஜானு ஜானுச்சரஹா குமாரஹா முட்டிக்கால நடக்கிற அந்த குழந்தை அப்படின்னா தவழற குழந்த கண்ணன் குமாரஹா சங்கராந்தம் ஆத்மீய முகாரவிந்தம் அந்த அந்த ரத்னஸ்தலே சங்கராந்தம் ஆத்மீய முகாரவிந்தம் இவனுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த அந்த இழைச்சிருக்கக்கூடிய அந்த தரையில தன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அங்க இருக்கு குழந்தை என்ன நினைச்சுட்டாருன்னா அது இன்னொரு குழந்தைன்னு நினைச்சுட்டு அதை எடுக்க போறான் அதாவது காமஹாம் அந்த குழந்தையோட விளையாடுறதுக்காக கூப்பிடுறான் கூப்பிடறான் எடுக்க முடியலையே அது வெறும் தானே எடுக்க முடியாததுனால தாத்ரி வதனம் உடனே அந்த அங்க பக்கத்துல நரசுவர்த்தி நின்று இருக்கா செவிலித்தாய் அவளை பார்த்து ருரோத அல்லது யசோதையனுடைய முகத்தை பார்த்து அழறான் எனக்கு அந்த குழந்தையோட விளையாடணும்னு என்ன அஹ் எல்லாருமே பிரதிபிம்பம் தான்

அடுத்தது நிர்வியாஜ மந்தஸ்மித தர்சனீயம் நீராஜிதம் குண்டல ரத்ன பாசா இந்த இடத்துல வந்து உத்ரேக்ஷா அலங்காரம் சொன்னேன் அந்த சலேனன்னு வந்திருக்கிறதுனால இது வந்து அபன்முத்தி அலங்காரமும் கூட சோ அதனால சாபன்னவ உத்ரேக்ஷா பிகாஸ் உத்ரேக்ஷா தான் உங்களுக்கு வந்து தரித்திரி ஆலிங்கனம் பண்ணிக்கல நிஜமாவே பட் அது வந்து ஆலி பிராயஹா பரிஷஸ்வஜே அப்படிங்கிற அந்த பிராயகாங்கிற பதம் இருக்கிறதுனால இந்த இடத்துல உத்ரேக்ஷா அதுக்கப்புறம் அவ இந்த வியாஜத்தினால பண்ணிண்டாங்கும் பொழுது அபன்னுதி ஆனா அந்த அபன்னுதி வந்து இதுக்கு உத்ரேக்ஷாக்கு அங்கம் அதனால அத வந்து சாபன்னவா உத்ரேக்ஷா அபன் அபன்னுதியுடன் கூடினதாக இருக்கும் உத்ரேக்ஷா அலங்காரம்ங்கிறோம் அடுத்தது அஹ் நிர்வியாஜம் அந்தஸ்மித தர்சனீயம் நீராஜனம் குண்டல ரத்னபாசா ந ஜகாம திருப்தி முக்தாட்சரம் பிரேட்ச முகம் ததீயம் அவனுடைய அந்த முக்தாட்சரம் மழலை குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் சொல் மழலை கேளாதார் நம்ம இதுல திருக்குறள்ல ஏ ம வீண வீண அதெல்லாம் வந்து இனிமையா இருக்குன்னு யார் சொல்லுவான்னா குழந்தையோட தம் மக்களும் தன்னுடைய குழந்தைகள் அல்லது பேர குழந்தைகள் யார பார்த்து நம்ம வளர்றோமோ குழந்தைய பார்த்து வளரலன்னா சொல்லுவா இந்த மாதிரி இனிமையா இருக்குன்னுட்டும் ஏன்னா அந்த குழந்தையோட மழலை சொல் தான் இன்னும் இன்னும் இனிமை அஹ் அதை இங்க சொல்ற அதை பார்த்து பார்த்து அந்த முகத்தை பார்த்து நந்தனுக்கு திருப்தியே வரலையாம் நந்தகா ததானியும் திருப்தி ந ஜகாம அப்பொழுது அந்த குழந்தையினுடைய முகம் பிரேட்சிய ததியம் முகம் பிரேட்சிய அந்த கண்ணனுடைய முகத்தை பார்த்து திருப்தி நஜகாம நந்தனுக்கு தண்ணி அப்போ திருப்தியே ஏற்படல எப்படிப்பட்ட முகம் அப்படின்னா நிர்வியாஜ மந்தஸ்மித தர்சனீயம் நிர்வியாஜ எந்த ஒரு வியாஜமும் இல்லாமல் குழந்தைகள் சிரிக்கிறதுன்னா அது ஒண்ணு காரண காரியமே கிடையாது அந்த குழந்தைகளுக்கு ஏதோ நினைச்சுக்கும் எதையோ பாக்கும் எத்தையோ சிரிக்கும் என்னமோ ஒரு கோணங்கித்தனம் பண்ணுவோம் அதை பார்த்து வந்து சிரிக்கும் நமக்கெல்லாம் சிரிப்பு வராது ஆனா அந்த குழந்தைக்கு ஏன்னா அந்த இன்னசென்ஸ் அங்க அந்த குழந்தைகளுக்கு வந்து வேற எதுவுமே கிடையாது காரணம் இல்லாத ஒரு புன்முறுவல் அதனால பாக்குறதுக்கு அந்த முகம் அழகா இருக்கு கண்ணனுடைய முகம் நிர்வியாஜ மந்தஸ்மித தர்சனீயம் நிர்வியாஜ வியாஜமே இல்லாத காரணமே இல்லாத மந்த பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடிய முகம் முதல் அடிச்சுட்டு அடுத்தது நீராஜிதம் எதனால குண்டல ரத்ன பாசா காதுல குண்டலம் போட்டு இருக்கான் குழந்த அது ரத்ன குண்டலம் அதுல இருந்து அப்படியே டால் அடிக்கிறது அந்த அந்த பிரகாசத்தினால அவனுக்கு நீராஜனம் பண்ண மாதிரி இருக்கான் குண்டல நம்ம வந்து ஒரு ஒரு தீபத்தை வச்சு முகத்துல அப்படி ஆட்டுறச்சு நீங்க பார்த்தா அதை உத்து கவனிக்கணும் அந்த பிளேமை சாதாரணமா நின்னுட்டு இருக்கிறச்சே உங்களுக்கு அசைவே இல்லைன்னா அந்த பிளேம் வந்து ஒண்ணுமே ஆகாது ஆனா அதை இப்படி சுத்தி சுத்தும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த வேரிகை ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் வர மாதிரி இருக்கும் அதை உத்து பாக்கணும் நம்ம வேற எதுலயுமே நம்ம கண்ணு கான்சென்ட்ரேட்டடா இல்லாம இந்த ஃபிளேம்லயே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னா அங்கங்க அப்படியே மின்ற மாதிரி இருக்கும் அதனால இங்க வந்து அதோட கம்பாரிசனை வச்சுட்டு சொல்றார் குண்டல ரத்னபாசா காதல இருக்கக்கூடிய குண்டலம் அதனுடைய ரத்னங்கள் அதனுடைய பாசா பிரகாசம் அந்த பிரகாசத்தினால் என்ன இருக்கு நீராஜிதம் பகவானுக்கு அப்படியே நீராஜனம் பண்ண மாதிரி இருக்கு குழந்தை வேற இப்படி எப்படி அசைறானே முகம் மேலும் முக்தக்ரம் முக்தானி அக்ஷராணி அக்ஷரானி எஸ்யத்தது எந்த முகத்துக்கு இன்னசென்ட் மழலைன்னு அர்த்தம் அது ஒண்ணும் வியக்தமா இருக்கக்கூடிய நல்ல படிச்சுன்னு கிளாரிட்டியோட இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் கிடையாது அது அடுத்தது வரும் அவன் அடுத்தது சொல்ல போறான் அத இங்க வந்து அதாவது கிளாரிட்டியோடன்னு கிடையாது இன்னும் கொஞ்சம் அதாவது முதல்ல வந்து என்ன பேசுறது குழந்தைன்னே தெரியாது மழலை அடுத்ததுதான் வந்து வார்த்தைகள் சிலது சிலது புரிய ஆரம்பிக்கும் இல்லையா இப்ப இங்க இருக்கிறது முக்த அக்ஷரங்கள் ஒரு இன்னசென்டா எந்த ஒரு ஒரு வார்த்தைகள் வியக்தமாகவே இல்லாமல் இருக்கக்கூடிய அவ்வக்தமான வார்த்தைகளை கொண்டதானா ததியம் முகம் அந்த முகத்தை பிரேக்ய அண்ண உத்து பார்த்துட்டு இருக்காரா நந்தகோபர் பார்த்துட்டும் கூட ததானியம் திருப்தி நஜகாம அவனுக்கு வந்து திருப்தியே ஏற்படலையா நந்தனுக்கு

அதற்கு வந்து பெயரு ரூபம்னு வைக்கக்கூடிய குழந்தை ஆஹ் விஷ்ணு இல்லையா ஷானச் ஷான்பிரத்யத்துல இருக்கு கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காரு இன்னைக்கு கல்பம் ஆரம்பத்துல பண்ணாரா அதுக்கப்புறம் ஆச்சா அடுத்த கல்பம் அவருக்கெல்லாம் நிமிஷம் தானே தேவனுக்கு எப்படி உங்களுக்கு பிரம்மாவனுடைய நாள் ஆரம்பிக்கிறது நாள் முடிவுல பிரளயமாகறது மூணு உலகம் மூணு உலகம் போயிடுறது பூர் மூணு உலகம் அழிஞ்சு விடுறது அடுத்த நாள் கார்த்தால பிரம்மா முழிச்சு கரிச்சு மூணு உலகத்தை சிருஷ்டி பண்ணோம் இப்படி தினந்தனம் பிரம்மாவனுடைய டைம்ல உங்களுக்கு வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணிண்டே இருக்கார் விஸ்வானி நிர்மிமானகா விஸ்வங்களை உலகங்களை நிர்மாணம் செய்கின்ற வரகா செய்து கொண்டே இருப்பவனாக இருக்கும் கண்ணன் விஸ்வாதிக சக்தி ஏன்னா இந்த உலகத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கு அதுக்கு அதிர்ஷ்டான பூதமாக இருக்கக்கூடியவன் இல்லையா அவஸ்தானகா இன்னைக்கு பார்க்கல அந்த பிரம்மஸ்வரூபம் தான் உங்களுக்கு வந்து உலகமாவும் மாறுறது எதிலிருந்து இந்த உலகங்களே வந்ததோ எவனால் இந்த உலகம் நிற்கின்றதோ எவனிடத்தில் போய் அது எல்லாமே அப்படியே லீனமாக போறதோ எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏனஜாத்தானி ஜீவந்தே எத்தயந்தே அபிஷம்பிஷந்தி தத் விஜிக்நாசஸ்வத் அதுதான் இங்க தனந்தன உலகத்தை வந்து சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கான் அந்த கண்ணன் விஸ்வானி ஏன்னா அவனுக்கு விஸ்வத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய சக்தி இருக்கு இங்க நேர இந்த அதிக சக்திங்கிறச்சே விஸ்வத்தை இந்த உலகத்தையும் தினந்தனம் சிருஷ்டி பண்ற பிரம்மா அந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்ண அந்த விஷ்ணு அப்படின்னா கல்பமா ஆரம்பத்துல இந்த பிரம்மாண்டத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ இதை காட்டிலும் மேலான ஒரு சக்தி அவருக்கு இருக்கணுமா இல்லையா கன்க்ளூஷன் இதெல்லாம் வந்து ரிவர்ஸ் லாஜிக்கல போய் நம்ம கன்க்ளூட் பண்ணனும் தேர் ஹுட் பி அ சுப்ரீம் என்டிட்டி பிகாஸ் இல்லன்னா இந்த மாதிரி ஒரு சிருஷ்டி ஏற்பட முடியாது ஆகையினால இந்த உலகத்தை கட்டிலும் வசதி நம்ம ஒரு ரெண்டு லைனையும் எழுதுறோம்னா சில சமயம் நம்மளே சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி இது வந்து பிரம்மசூத்திரத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ல தான் நான் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்றேன் சூத்திரத்துல அங்க இருக்கக்கூடிய பாஷ்யத்துல சங்கரர் அவர் சொல்லுவார் இப்பேர்ப்பட்ட உலக உலகம் இவ்வளவு ஸ்பீஷிஸோட இருக்கக்கூடிய இந்த உலகம் வந்து ஒரு சர்வசக்திமானாக இல்லாத இருக்கக்கூடிய ஒருவனால் சிருஷ்டிக்க முடியாது அதனால இத படைச்சவன் தான் இருக்கணும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணுவார் யதான் போட்டு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவார் யதா அஷ்டாத்தியாயே பாணினி அப்படின்னு அஷ்டாத்தியாயி எழுதின பாணினிக்கு அஷ்டாத்தியாய காட்டிலும் ஜாஸ்தி அவருக்கு ஞானம் இருந்திருக்கணுமோ இல்லையோ ஏன்னா சர்க்கல சப்த பிரபஞ்சத்தினுடைய ஜானம் பாணினிக்கு இருந்திருக்கணும் அப்பதான் வந்து ஒரு ஒரு வேர்டு அங்க வந்து ப்ரொஃபசர் சொல்ற வார்த்தை தான் இது ஒரு வேர்டு வந்து ஒரு ரெட் ரெட் கலர் லைட் அடிக்குமா ஐயம் இன் ட்ரபிள்னு சொல்லுமா ஒரு வார்த்தை உடனே பாணினி வந்து அந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு சூத்திரம் போடுவாராம் சம்ராட்டுன்னு ஒரு சூத்திரம் இருக்கு அதாவது சம மோராஜி சமாக்குவோம் ஒரு சூத்திரம் இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சம்ராட்னு ஒரே வார்த்தை தான் வார்த்தை வந்து அலாமடிச்சுதான் போட்டாரா அப்படின்னா ஒகேபுலரி பாணினியனுடைய புத்தியில இருக்கணும் ஆகையினால அவர் வந்து அஷ்டாத்யாயை எழுதியிருக்காரு சோ அஷ்டாத்தியாயி இருக்கிறத காட்டிலும் உங்களுக்கு ஜாஸ்தி ஞானம் அவருக்கு இருக்கணும் விஸ்வாதிக சக்தி சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பலதரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் ஹியூ எனக்கு இந்த வார்த்தை தெரியுமே ஏன் இத போடல அப்படின்னு நினைச்சு போமா இல்லையா நம்ம எழுதுறது பத்து பர்சன்ட் தான் நம்ம படிக்கிறது ஒரு இதுவா இருக்கட்டும் ரிட்டென்ஷன் படிக்கிறச்சே நம்ம வந்து முப்பது பர்சன்ட் படிக்கிறோம் ரிட்டென்ஷன் இருபது பர்சன்ட் இருக்குமா இருக்கும் எழுதுறச்சே பத்து பர்சன்ட் தான் எழுதுவோம் ஆனா தி நாலெட் இஸ் மோர் தென் வாட் வி ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் அவுட் சைட் பாதி சமயம் வி ரியலைஸ் அதுதான் விஸ்வாதிக சக்தி அது அப்படியே வந்து பண்ணி நம்ம வந்து மேக்ரோ லெவல்ல பகவானுக்கு யோசிக்கணும் யோசிக்கா ஒன்னா இருந்து ஒரே ஆசாமியா இருந்து இந்த உலகத்தை பூரா அதானே ஏதோவா ய யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்ம ஒரே ஒரு விஷயமாதான் சொல்றது அத சோ ஏகா சன்னு இவ்வுலகத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடிய சக்தியை கொண்டவராக ஏகா சன்னு எந்த ஒரு அபேட்சையும் கிடையாது இவா வருவாளா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவ வருவாளான்னு ஹெல்ப்புக்கெல்லாம் யாரும் இல்லாமல் தன்னந்தனியாக பகவான் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலேயே அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கத்திலேயே வந்து தேசகர் அதெல்லாம் கொடுத்துட்டார் அனன்ய சாதாரணஹான் நாமானி ரூபாணி ச நிர்மமான நிர்மிமானா உலகத்தையும் நிர்மிமானஹா உலகத்தையும் சிருஷ்டி பண்ணிண்டே இருக்கக்கூடியவராகவும் நாமானி ரூபாணி நாம ரூபே வியாக்கரவாணின்னு இருக்கு இவ் உலகத்தை வெறும்னா அப்படி இந்தான்னு பிண்டம் போட்டுட்டு போல அவர் அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு நிர்மாணம் பண்றவரும் பகவான் தான் நாமானி ரூபாணிச்ச நிர்மிமானகா இந்த நிர்மிமானகாங்கிற வேர்டு கட்டோபனிஷத்துல இருக்கு அப்படியே வந்து உங்களுக்கு உபனிஷத் வாக்கியத்தை தான் எடுத்திருக்காரு சுப்தேஷு ஜத்தி காமம் காமம் புருஷகா நிரமிமான இந்த தனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சத்தப்போ தப்பியத காமம் காமம் என்னென்னலாம் ஆசைப்படுறாரோ அதது எல்லாத்தையும் வந்து அவர் சிருஷ்டி பண்ணிட்டே இருக்கார் சர்வே லோகாக தஸ்மின் ஸ்ருதாக அவரிடத்துல ஆசிரியித்து இருக்கின்றது எல்லா உலகங்களும் அப்படின்னு சொல்லி கட்டோபிஷத்துல இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை அப்படியே இங்க யூஸ் பண்ணியிருக்காரு தேசிகர் விஸ்வானி விஸ்வாதிக்க சக்தி ஏகா நாம நீ ரூபானிச்ச அது இருக்கட்டும் இப்ப இங்க கண்ணனுடைய விளையாட்டு எப்படி இருக்கு அவன் வந்து யசோதையோட பேரை சொல்லணும்னு ஆசைப்படுறான் ஆரம்பிக்கிறான் நாமைகதேச கிரகணே அபி அவளுடைய பெயர்ல ஏகதேச கிரகணம் சம்பூர்ணம் இல்ல யசோதேன்னு முழுக்க சொல்ல வரல ஒரு இத்துண என்னத்தையோ ஒண்ணுத்த சொல்லி நம் அவ குழந்தைகளை பார்த்து நம்ம விளையாடி இருந்தோம்னா தெரியும் அந்த குழந்தை ஏதோ ஒரு அறவுரையா நம்ம பேரை சொன்னாலே ஐ நம்ம பேரை சொல்லிட்டாலும் நமக்கு ஒரு குஷி வராது அப்படியே பகுமான பாத்திரம் பபுவான் ஐயோ எங்க அண்ணன் வந்து என் பேரை சொல்லிட்டான் பாருன்னுட்டு அவளுக்கு அப்படி ஒரு 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 பகுமானம்னா ரெஸ்பெக்ட் இல்லை இந்த இடத்துல வந்து அப்படி கொண்டாடினான் அந்த குழந்தையான்னு அர்த்தம் அவளுடைய கொண்டாட்டத்திற்கு பத்திரமாக ஆனான் கண்ணன் எதனால நாம கிரகணே அவன் உலகம் பூரா சிருஷ்டி பண்ணி அதுக்கு பேர் வச்சு ரூபம் கொடுத்து அதுக்கு பேர் வச்சு அப்படி பண்ணின் இருக்கக்கூடிய பகவான் இங்க இவளோட பேரை ஏதோ அப்படி ஓரத்துல ரெண்டு லெட்டரை சொல்லிவிட்டானா நாம ஏகதேச ஏகதேசா ஒரு ஒரு பார்ட்னு அர்த்தம் அம்சம்னு அர்த்தம் அத கிரகணம்னா சொல்றதுன்னு அர்த்தம் கிரகணே அப்ப அந்த பெயருல ஒரு விட்டு சொன்னதுனால கூட மாதுஹூ அம்மாவனுடைய பகுமான பாத்திரம் கிருஷ்ணகா பகோவ அவ கொண்டாடுறதுக்கு ஒரு ஒரு விஷயமா போயிட்டான் கண்ண அந்த இடத்துல விஸ்வானி விஸ்வாதிக சக்தி ரேகா நவானி ரூபானிச்ச நிருமிமான ரசிக்கிற தேசிகர் தேச கிரகணேபிமாது பபுஉபகிருஷ்ணோ பகுமானபாத்திரம் இதுல வந்து அலங்காரத்தை சொல்லிடுறேன் ஏன்னா இந்த அலங்காரம் வந்து அதுவே சுவாரஸ்யமா இருக்கு இதுல விபாவனா விசேஷின்னு ரெண்டு அலங்காரம் ஒண்ணு ரெண்டும் ஆப்போசிட் ஆப்போசிட் மாதிரி அதாவது எப்படின்னா காரண அபாவே காரிய உற்பத்தி விபாவனா காரணம் இல்லாத பொழுது காரியம் உண்டாயிடுத்து இதுதான் விபாவனாங்கிற அலங்காரம் காரண சாமகிரியே காரணம் இருக்கும் பொழுது அஹ் காரிய அனுற்பத்தி காரியமே உண்டாகலேங்கிறது தான் விசேஷோக்தி இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றன்னா பகுமான காரண அபாவகா ஏ இப்போ ஒரு குழந்த அவனுடைய மகிமைய பார்க்கும் பொழுது இந்த குழந்தை வந்து இத்தனைக்கு பேர் இல்லை ஒரு போர்ஷனை சொல்லிட்டான்னுட்டு அதை போய் பெருசா கொண்டாடணுங்கிற அவசியமே இல்லை அந்த கொண்டாடுவதற்கு காரணமே இல்லாத பொழுது கொண்டாடினான்னு சொல்றாரு ஏன் கொண்டாடுறதுக்கு காரணமே இல்லை அப்படின்னா அவனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியாதா என்னென்னலாம் பண்ணக்கூடிய கண்ணன் அவன் பட்ட கண்ணன் உலகத்துக்கே பெயர வைக்கிறவன் அவன் போய் ஒரு பேர்ல இத்து நூண்டுக்கு அவன் சொல்லிவிட்டானேங்கிறதுக்காக அவனை போய் கொண்டாடுறாளே இது கொண்டாடுற விஷயமே இல்லையேன்னு ஒரு அலங்காரம் விஜயசக்தி சாரி காரண அபாவே காரிய உற்பத்தி இல்லையா அதனால விபாவனா அடுத்தது என்னன்னா எப்பேற்பட்ட கண்ணன் அவன் இந்த மாதிரி விளையாடுறானே அப்படிங்கிறச்சு இதுல வந்து அபகுமான காரண சாமகிரிய அப்படி தனுபத்தி அதாவது பகுமானம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பகுமானமும் ஏற்படக்கூடாது ஆனா ஏற்படுறது இது ஒரு மாதிரி ஒரு விசேஷ எடுத்துக்கணும் அப்படின்னா அபாவம் ஆனா பகுமானம் ஏற்படுறது இதுதான் விபாவனா சொன்னாரா விசேஷக்திக்கு என்ன சொல்றாரு அபகுமான காரண சாமக்ரிய அபி அதாவது இந்த எப்பவுமே இந்த விசேஷக்தி விபாவனா வந்து கொஞ்சம் குழப்பம் ஒரே இடத்துல வேற ரெண்டும் வந்துருத்துனா ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றது கொஞ்சம் இன்னும் அம்மா, டிஃபிகல்டான ஒரு ஒரு இது இட்ஸ் லைக் அன் ஆக்சிமரான் எஸ் பகுமான இந்த இடத்துல அவனை கொண்டாட கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை சோ கொண்டாட வேண்டாங்கிற காரணங்கள் தான் ஜாஸ்தி இருக்கே தவிர அது இருக்கும் பொழுது இவ கொண்டாடுறா சோ காரண சமக்ரி கொண்டாட வேண்டாங்கிற காரணங்கள் நிறைய இருக்கும் பொழுது கொண்டாட வேண்ட ஒரு சுச்சுவேஷன் ஏற்படல வேற விச் மீன்ஸ் காரண இருக்கும் பொழுதே அவ வந்து காரியம் உண்டாகல நெகட்டிவ் போட்டு அதை எடுத்துக்கணும் அந்த இடத்துல இது ஒரு விசேஷோக்தின்னு எடுத்துக்கலாம் உம் இது ரெண்டும் இதுவா அதுவா எதை சொல்ற ரிவர் அப்படின்னு தெரியல அதனால ஒரு சந்தேக சங்கரம்னு சொல்லி முடிக்கிறார் விஸ்வானி விஸ்வாதிக புரியலன்னா விட்டுருக்கோம் விபாவனா ஈஸியரா புரிஞ்சிரும் விசேஷ கொஞ்சம் டிஃபிகல்ட் அதை வந்து நெகட்டிவ் டபுள் நெகட்டிவ் போட்டு புரிய அது வரும் விஸ்வானி விஸ்வாதிக சக்தி விஷ்வா விஷ்வாதிக்கரேக்கூப்பிச்ச நிர்மாண நாமைக்கேஷ் அப்படி மாதிரி பபூவ கிருஷ்ணோ பாத்திரம் அடுத்தது தரங்க அனுசிரவம் ஆதோ தும் சல்ல சீ வணஸ்வராதிவசாயூம்னா சிகிச்சாவிதம் சிக்ஷணம் அகிரம் ஆசீத் இது குழந்தை பேச்ச ஆரம்பிக்கிறான் இல்லையா நாம ஏகதேசம் அங்க இப்ப வந்து சகிகளோட அவன் வந்து சம்பாஷணம் பண்றான் இப்ப கூட இருக்கக்கூடிய அந்த எல்லாம் இருக்கா இல்லையா சகி பிகிங்கிறது இது வந்து யசோதையினுடைய சகிகள்னு எடுத்துக்கலாம் அல்லது அவனுடைய பிரெண்ட்ஸா இருக்கக்கூடிய அந்த கோபிகைகளும் எடுத்துக்கலாம் சோ சகி சல்லபிதம் அவன் பேச்சு சல்லாபம் பண்றாங்கன்னா அங்க வந்து இப்போ கான்வர்சேஷன் நடக்கிறது கண்ணனுக்கும் அந்த பெண்களுக்கும் அது அத்தமான கான்வர்சேஷன் தசிய அத் சல்லபிதம் அதோ முதலில் எப்படி இருக்குன்னா தரங்கித அனுஷ்ரவ கந்தம் சல்லபிதம் அது மேலே போகிறது சோ அந்த சல்லபிதம் எப்படி இருக்குன்னா தரங்கித அனுஷ்ரவ கந்தம் இருக்கிறதுனால அனுஷ்ரவன ஸ்ருதின்னு அர்த்தம் அந்த வேதம் வேதத்தினுடைய வாசனை வர்றதான் அவனுடைய பேச்சுல ஆரம்பத்திலே ஆதோ முதலில் முதல் பேச்சு நல்ல வார்த்தைகள் வரும் பொழுது அது ஒரு சென்டென்ஸ் சென்டென்ஸா ஃபார்ம் ஆகி அவன் குழந்தைகளோட அந்த கோபிகைகள் அவாவா வந்து தினம் வந்து அவனோட பேச்சு குடுத்துட்டு இருப்பா ஒருத்தராத்துல குழந்தை இருக்குன்னா சும்மா விடமாட்டோம் அந்த குழந்தைய நாலு பேரா சேர்ந்து அந்த குழந்தைய போறச்சே வரச்சே பார்த்துட்டு என்ன ஏது அப்படின்னு அது பேசுற பேச்ச கேட்டு நம்ம ரசிப்போம் இதெல்லாம் சுவாவம் பொண்ணும் ஒரு குழந்தைய பார்த்தாலே நம்ம சும்மா விடுறது கிடையாது இல்லையா அது அதுக்கு வந்து பேச்சு குடுத்து பேச்சு குடுத்து அது என்ன பதிலுக்கு பேசுறதுங்கிறத நம்ம கேட்டுப்போம் இங்க பகவான் இல்லையோ அதனால அவன் இருந்து வர்றது என்னன்னா என்ன வாசனையோட இருக்குன்னா வேதத்தினுடைய வாசனையோட இருக்கான் அனுசிரவ கந்தம் அந்த அதுவும் இது வந்து நல்ல கோர்வையா ஃபுல் ஃபுல் சென்டென்சஸா வரல இன்னும் அந்த குழந்தைக்கு வராததுனால தரங்கி தம்முங்கிறார் அலைகள் பெரிய ஊர்மையுட்டும் அந்த மாதிரியும் இல்ல தரங்கி தான சி சிறு சிறுதாக உங்களுக்கு வந்து இந்த ஒரு ரிப்பிள்ஸ் மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் அதனால வேதத்தினுடைய ஒரு ஒரு வாசனையை கொண்டதாக இருக்கும் அலைகள் போல இருக்கக்கூடிய சிறிதளவு வரக்கூடிய வார்த்தைகள் வேதத்தினுடைய வாசனையை கொண்டதாக இருக்கும் அந்த சல்லபிதம் அவனுடைய கான்வர்சேஷன் அற்புதமான அது கான்வர்சேஷன் வாழோட வேதத்தினுடைய சாயான்னுட்டார் இல்லையா அஹ் கந்தம் வேதத்தினுடைய சாயாங்கரிச்சு வேதத்துக்கு அங்கமா இருக்கக்கூடியது ப்ரனன்சியேஷனை வந்து நமக்கு சொல்லி தர்றது வந்து சிக்ஷாங்கிற வேதாங்கம் அந்த பதத்தை வச்சுட்டு இங்க வந்து ஒரு ஒரு பிளே இன் தட் வேர்டு சிக்ஷாங்கிற வேதாங்கம் நிறைய வேதாங்கங்கள் வியாக்கரணம் ஜோதிஷம் கல்பம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்து சிக்ஷான்னு ஒண்ணு இருக்கு இந்த சிக்ஷா தான் உங்களுக்கு வந்து ப்ரனன்சியேஷனை நமக்கு சொல்லி தருது இன்ஃபேக்ட் இதுல நீங்க கோவிதா சித்தூர் எக்ஸாம் பார்த்தா அதுல வந்து இந்த உம் சரள வியாக்கரணம் செகண்ட் பார்ட் ஒரு புக் இருக்கும் அதுல கடைசியில ஒரு பிரகரணம் இருக்கும் எப்படி நம்ம ப்ரனௌன்ஸ் தலையாட்ட கூடாது என்னென்னலாம் விதிகள் அப்படின்னு இருக்கு எடிமலாஜிங்கிறது வந்து உங்களுக்கு வியாக்கரணம் கிவ்ஸ் யூ எடிமாலஜி எட்டிமாலஜின்னா உங்களுக்கு விற்பத்தி ஒரு சப்தம் எப்படி வர்றதுங்கறத சொல்றது அது எட்டிமலாஜிக்கல் டெரிவேஷன் எல்லாம் கொடுக்கறது வியாக்கரணம் சிக்ஷாங்கிறது என்னன்னா எப்படி 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 சொல்லணும் சொல்லணும் இருந்து சொல்லணும்னுதாப்தம்ணங்களினுடைய பிரயத்தனம் ஏற்படணும் என்ன மாதிரி அந்த இப்ப நம்ம கண்ட தாலு அதெல்லாம் சொல்றோமே அந்த கண்டத்துல இருந்து எப்படி அந்த சவுண்டு வெள்ள வரணும் எந்த இடத்த ஓபன் பண்ணி நம்ம எப்படி சொல்லறோம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தலையை ஆட்டிண்டே ஆட்டிண்டே பேசினா நமக்கு வந்து குரலும் ஆடும் இது அதனால தலையை ஆட்டக்கூடாது ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு நம்ம பேசணும் இந்த மாதிரி எல்லாம் தேர் ஆர் ரூல்ஸ் ஆன் ஹவு டு ப்ரனவுன்ஸ் ஹவு ரிசைட் அதுதான் சிக்ஷா அதுலயே வந்து தேர் ஹவ் ரெக்கார்ட் மெனி இந்த ஆக்சென்ட் வேரியேஷன்ஸ் எல்லாம் அதாவது நார்த் இந்தியாக்காராலெல்லாம் இப்படி சொல்லுவா நார்த்லயே வந்து இந்த குர்ஜர தேசத்துல இப்படி அவ ப்ரனவுன்ஸ் பண்ணுவா வார்த்தைகளை இந்த தேசத்துல வங்க தேசத்துல இந்த மாதிரி ப்ரனவுன்ஸ் பண்ணுவா அப்படின்னு எல்லாம் நமக்கு வந்து ப்ரனௌன்சியேஷன் டிஃபரன்சஸ் எல்லாமும் அதுல வந்து நோட் பண்ணியிருக்காரு சிக்ஷால இதுவும் பாணினிய சிக்ஷாதான் பாணினிய எழுதினதுதான் சோ அந்த சிக்ஷா வந்து எதை பத்தி சொல்றது வர்ண ஸ்வர ஸ்வராதி விவசாய பூம்னா வர்ணங்கள் அதாவது அக்ஷரங்களினுடைய உச்சரிப்பு ஸ்வரங்கள் உதார்த்த அனுதாத்த ஸ்வரிதம் அப்புறம் இப்ப சாமத்துல எடுத்தோம்னா சாம வேதத்துல உங்களுக்கு ஏழு விதமான ஒரு இன்டனேஷன்ஸ் அதுல இருக்கு அந்த ஸ்வரங்கள்லாம் எப்படி எந்த இடத்துல நம்ம எப்படி பிச்சுல நம்ம சொல்லணும் அப்படிங்கிற விவசாய இந்த விசாரங்கள்லாம் விசாரம் கூட இல்லை அதாவது இதனுடைய ஒரு கிளாரிட்டி விவசாயம்னா இந்த கிளாரிட்டி ஏராளமாக இருக்கு எதுல பகவானுடைய அற்புதமான அந்த ஒரு கான்வர்சேஷன் இல்லையா அவனுடைய வேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னா வர்ணஸ்வராதி விவசாய பூம்னா அதில் வர்ணங்கள் ஸ்வரங்கள் இவைகளினுடைய நிச்சயத்தின் ஏராளத்தனத்தினால் பூமனான பகுத்வம்னு அர்த்தம் பகோஹோ பாவகா பூமானாம் சோ பூம்னா அதனால் அந்த ஏராளத்தனத்தினால் பிகாஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் திஸ் இல்லைன்னா எக்கச்சக்கமா அவரோடதுல வந்து பார்த்தோம்னா அந்த வர்ணத்தினுடைய நிச்சயம் அந்த இன்டர்னேஷன் பர்ஃபெக்டா இருக்கும் ஸ்வரங்கள் கரெக்டா இருக்கும் அவன் சொல்றச்சே அப்படி அவன் பேச ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம் மழலை முக்தாட்சரம் போக நாம ஏகதேசம்னு சொன்னது போக இங்க எப்படின்னா அப்படியே வேதத்தினுடைய சாய இருக்கான் அவனுடைய வார்த்தைகள்ல சிக்ஷைய வந்து உபதேசம் பண்ற மாதிரி இருக்கான் சிக்ஷாவிதாம் அக்ரியம் சிக்ஷனம் ஆசீது அவன் பேசுற பேச்சுல இந்த வர்ணம் ஸ்வரம் இவைகளினுடைய ஒரு கிளாரிட்டி எக்கச்சக்கமா இருக்கிற காரணத்தினால பூம்னா சிக்ஷாவிதாம் சிக்ஷை அறிந்தவர்களுக்கு முதன்மையாக இருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது பகவான் பாடம் நடத்துற மாதிரி இருந்தது யாருக்கு அந்த சகிகளுக்கு அப்ப இங்க சிக்ஷா விதாமங்கிறது என்னன்னா இந்த சகிகள் தான் கோபிகைகளைதான் வந்து சிக்ஷை அறிந்தவர்கள்னு சொல்றார் சாதாரணமா எடுத்துட்டோம்னா அவள் அவெல்லாம் படிச்சவா இல்லட்ரெட்டுன்னு பலதரம் வந்து அஹ் அஹ் அவளை சொல்லுவா அப்படி கிடையாது அப்சரஸ்திரீக்கள் அவதாரம்னு மூணாவது இதுல சொல்றார் மூணாவது சர்க்கத்துல படிச்சோம் அப்சரஸ்திரீகளை நீங்க வந்து கோபிகைகளாக வாங்கோ அப்படிங்கிறார் சகிபிகிங்க இந்த சகா சகாயோ சகாயா ச அப்படி எடுத்துட்டா சகி பிகின்னு எடுத்துட்டோம்னா கூட நமக்கு வந்து தேவர்களினுடைய ரிஷிகள்னா இங்க வந்து அவதாரம் எடுக்கிறான்னு இருக்கு அஹ் கோபிகைகளாக அவர் அவதாரம் எடுக்கிறான்னு பல ரிஷிகள் கண்ணனோட இருக்கணுங்கிறதுக்காக அப்போ சிக்ஷையெல்லாம் அவ வந்து பூர்வ ஜென்மத்துல அவ அத்தியனம் பண்ண பண்ணினவா இங்க வந்து கண்ணனோட ஒரு சிம்பிளிஃபைடா அவ இருக்கணும்ங்கிறதுக்காக தான் ஜாலியா அனுபவிக்கணுங்கிறதுக்காக வந்தவா ரேட் சிக்ஷா விதாம் அவளுக்கு நன்னாவே தெரியும் ஆனா அட் தி சேம் டைம் அவளுக்கே முருகப்பெருமான இல்ல சுவாமிக்கே நாதன் சொல்றது அஹ் அந்த மாதிரி இங்க அவளுக்கு தெரியும் ரிஷிகளா இருக்கிறதுனால அப்சரஸ்திரீகளா இருக்கிறதுனாலையும் நன்கு வேதத்தை பற்றி சிக்ஷைங்கிற அந்த ஒரு இதை படிச்சதுனாலையும் ஆனாலும் அவர்களுக்கே சிக்ஷா விதாம் அவர்களுக்கு அக்ரியம் சிக்ஷனம் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு சிக்ஷனம் இது படிப்பு டீச்சிங் மாதிரி இருந்தது தரங்கித அனுஷ்ரவ கந்தம் ஆதோ அதோ முதலில் தரங்கித அப்படியே போல வருகின்ற அனுஷ்ரவ வேதத்தினுடைய கந்தம் சாயை கொண்டதான அந்த கண்ணனுடைய சகிபிகி சகிகளோட கூட இருக்கும் அத்தமான சல்லாபம் பேச்சானது அந்த பேச்சுவார்த்தை வர்ண ஸ்வராதி விவசாய பூம்னா வர்ணம் ஸ்வரங்கள் இவைகளினுடைய நிச்சயத்தின் ஏராளத்தின் காரணமாக சிக்ஷாவிதாம் சிக்ஷை அறிந்தவர்களுக்கே அந்த முதன்மையான ஒரு ஒரு பாடம் சொல்லி தர்ற மாதிரி அமைந்தது பகவானுடைய பேச்சு சல்லபிதம் மாதோ தசிய அத்தம் சல்லபிதம் சகீபி வர்ணஸ்வராதி விவசாய பூம்னா சிக்ஷாவிதாம் சிக்ஷணம் அகிரிம் ஆசீத் அடுத்தது தம் ஈஷது உத்தாய நிலீனம் ஆராத்து சம்பிரேக் குரச்சாரு ஹாசம் சனாதனியும் திருஷ்டி அனன்ய திருஷ்டி சானந்த மாலோகத நந்த பத்னி எழுப்பி விடுறச்சு அந்த குழந்தைய தூங்கிட்டு இருக்கு குழந்தை இதெல்லாம் வந்து ரசிச்சிருக்கார் வேதாந்த தேசிகர் ஏன்னா குழந்தைய நம்ம வந்து எழுப்பரிச்சு அந்த குழந்தைய எழுப்பி விடுறச்சு அது வந்து ஒரு ஒரு லேசி ஸ்மைலோட அது வந்து ஒரு ஒரு சிரிக்க பல்ல காமிச்சுண்டு அந்த அத வந்து கண்கொட்டாத பார்த்துட்டு இருக்கலாம் அந்த குழந்தைய அது ஒரு அழகு ஈஷது தம் ஈஷது உத்தாய் கொஞ்சோண்டு அவனை எழுப்பி விட்டு ஆராத்து அவனை பக்கத்துல நிலீனம் அதாவது ஈஷது உத்தாய நிலீனம்னுட்டு பகவானுக்கு சொல்றது கொஞ்சம் அப்படியே ஆரோர தூக்கத்துல அவளும் யசோதப்படுத்துட்டு இருக்கா சில சமயம் நம்ம தூங்கிட்டு இருப்போம் அந்த குழந்தை வந்து வெடிகாலம் வரை சீக்கிரம் எழுந்திரும் எழுந்து நம்ம கிட்டக்க வரும் வரும் பொழுது நம்மள எழுப்பும் சில குழந்தை எல்லாம் நழுவி இறங்கி எங்கேயோ சேட்டை பண்ண போயிடும் ஆனா சில குழந்தைகள் என்னன்னா அம்மா கொண்டா இருக்கிற குழந்தை எல்லாம் முதல்ல அம்மாவை எழுப்ப பார்க்கும் அப்போ அது வந்து அப்படி திரும்பிண்டு அப்படி அம்மாவோட பார்க்கும் கொஞ்சம் அம்மா கிட்டக்க வரும் பொழுது ஈஷத்து உத்தாய சற்றே எழுந்து ஆறாது பக்கத்தில் நிலீனம் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய அதாவது முழுமையாக அவனை வந்து வந்து மாதிரி படுத்துன்னு இருக்கான் அல்லது கொஞ்சம் ஸ்லைட்டா உட்கார்ந்துட்டு அப்படி மறைஞ்சாப்புல இருக்கான் நிலீனம் அல்லது நிலீனன்னு படுத்துன்னு இருக்கக்கூடியவன் சம்பிரேக்ஷிய தந்தாங்குர சாருஹாசம் அவனுக்கு வந்து அழகான புஞ்சிரிப்போட இருக்கக்கூடியவன் சாரு ஹாசம் அதுல என்ன தெரியறதுன்னா சம்பிரேக்ஷிய தந்தாங்குர சம்பிரேட்சைகி தந்தானாம் அங்குரைகி அந்த பல்லனுடைய மொழ வருது அப்போ அந்த பல்லனுடைய மொழ தெரியறது திருஷ்யம் சம்பிரேக்ஷம்னா பார்க்க தகுந்ததா அதாவது பார்க்க முடிகின்றதாக இருக்கும் அந்த பற்களின் முளைகள் இருக்கு அதனால சாருஹாசம் அழகா இருக்கு அந்த சிரிப்பு இந்த ஸ்மைல் அது ஒரு அழகு குழந்தைக்கு அப்படிப்பட்ட அந்த குழந்தையை தம் அனநிய திருஷ்டி கண்ட்டாத வாக்க வேற எதையும் வாக்கல அவ யசோத நந்த பத்னி அஹ் அனன்ய திருஷ்டி அதுக்கப்புறம் சனாதனையும் திருஷ்டிமா இது இது அப்புறம் வச்சுப்போம் அனன்ய திருஷ்டிக்கு வேற எதையுமே பார்க்காத அந்த குழந்தையே வந்து பார்த்துண்டு சானந்தம் ஆலோகத ஆனந்தத்தோட அந்த குழந்தைய பார்க்கறான் அது வந்து அப்படியே இத்தினூண்டுக்கு ஏதோ பல்லு வரா மாதிரி இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரூத்லெஸ் ஸ்மைல் அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தைய பார்த்து வந்து சந்தோஷப்படுறான் சானந்தம் அலோகதை இதுல அவனுடைய அவனுக்கு இன்னொரு அப்ஜெக்டிவ் என்னன்னா சனாதனின் திருஷ்டிம்ங்கிறார் சனாதனி திருஷ்டின்னா லோகானாம் அனபாய இது உலகத்துக்கே வந்து கண் போல விளங்கக்கூடியவன் பரமாத்மஸ்வரூபமாக இருக்கும் அந்த கண்ணன் உலகத்துக்கே கண்ணாட்டம் இருக்கான் அப்படின்னா இன்னைக்கு காரத்தால பாகவதம் வந்தவளுக்கு அது கிளியரா தெரியும் சூரியன் கொடுத்த இந்த கண்ணு இந்த கண்ணுனால் அந்த சூரியனை பாக்குறோம் இல்லையா அப்படிதானே ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அதே போல இங்க உலகத்துக்கே கண்ணை கொடுக்கக்கூடிய அந்த கண்ணன் இவளுக்கும் கண்ணை கொடுத்துருக்கான் ஆனா அந்த கண்ணனை இவ பாக்கற அனன்ய திருஷ்டிக்கு வேற ஒன்னுத்திலையும் பார்வையை செலுத்தாமல் அவனையே நோக்கி பார்த்துட்டு இருக்கான் ஆனா அவன் தான் உலகத்துக்கே கண்ணை கொடுத்தவன் அவனை பார்த்து இவ ரசிக்கிறான் உம் தம் ஈஷது உத்தாய நிலீனம் ஆராத்து சம்பிரேக்ஷிய சம்பிரேக்ஷியத்குற சாருஹாசம் இந்த சம்பிரேக்ஷியங்கிறது லபந்தம் இல்ல திருஷ்யங்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு எத்து பிரத்தியம் அந்த இடத்துல வருது அவ்வளவுதான் ஒரு எத்த ஏதோ ஒரு பிரத்தியம் கிருத்தியம் அந்த மாதிரி ஒரு பிரத்தியம் வருது சோ சம்பிரேக் கூறச்சாரு ஹாசம் பற்கள் தெரியற மாதிரி இருக்கக்கூடிய புஞ்சிரிப்பை கொண்டதும் சனாதனியும் திருஷ்டி சனாதனம்னா ஏன்சியன்ட்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய திரு திருஷ்டி ரூபமாக இருக்கக்கூடியவன் அதாவது ஞப்தி ரூபம் ஞானஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் திருஷ்டின்னா நேரடியா கண்ணுன்னு எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் கொடுக்கக்கூடியவன்யஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் அவனை அனன்ய திருஷ்டி சானந்தம் ஆலோகத நந்த பத்னி பத்யா அடுத்தது பதை திருபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித மாலபாவம் கரேன சங்கிரு கராம்புஜா சஞ்சாரையாமசனைர் யசோதா யசோதா வந்து கைய பிடிச்சிட்டு போறாளாம் யாரு மூணு காலடியில இவ் உலகத்தையே ரெண்டு உலகத்தையும் உலகெழுந்த பெருமா பெருமாளை பத்தி சொல்றார் கிராந்த ஜெகத்ரயம் உலகத்தையும் தாண்டி தலையில வைக்கிறார் முதல்ல முதல் வந்து பூமி அடுத்தது ஆகாசம் சோ மேல சொர்க்கம் பாதாளத்துக்கு வந்து காலை வைக்கிறதுக்கு பதிலா பலிய வந்து பலி தலையில வச்சு அவர் வந்து பாதாளத்துக்கு தள்ளிடுறாரு அதனாலதான் மூன்று அடிகள்னால பதைகி திருவிகி கிராந்த ஜகத்திரயம் உலகத்தையும் அப்படியே அளந்தவர் அந்த பெருமாளை தம் அஹ் பாவித பாலபாவம் இங்கே அவன் வந்து அப்படியே குழந்தை பருவமாக அவன் வந்து பாவித அதை எடுத்துட்டு வந்திருக்கான் அபிநயம் பண்றான் பாவிதங்கிறது வந்து ஹி இஸ் ஆக்டிங் அவுட் த ஸ்டேஜ் ஆஃப் அ சைல்டு இங்க எப்பேர் இங்க என்னடான்னா அவன் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு உட்காந்துட்டு இருக்கான் பாவித பாலபாவம் அதனால இவளுக்கு என்ன இருக்குது யசோதைக்கு பவ்யா ஐயோ குழந்தை நல்லா இருக்கணுமே விழுந்து அடிக்கிடி பற்ற கூடாது முதல்ல குழந்தை காலடி வைக்க கத்துக்கிறதே அதனால கைய பிடிச்சு அவனை நடத்தி எழுச்சிட்டு போவோங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பவ்ய ஆசையா பவ்யம்னா மங்களம் மங்களமான ஒரு ஒரு ஆசையினால பவ்ய ஆசையா பாவித கரேன சங்கிரிய அவ கையினால எதை பிடிக்கிறா கராம்பூஜா அக்ரம் தாமரை போன்ற கைகள் அவனுடைய அக்ரம் நுனி நுனிய புடிச்சுக்கிறா கராம்புஜ அக்ரம் ரொம்ப ஏன்னா ஃபுல்லா கைய புடிச்சுன்றா அது வந்து கஷ்டம் இப்ப இல்லையா குழந்தைக்கு கத்து தரணும் கத்து தரணும் இல்லையோ அது இப்பதான் நடக்க ட்ரை பண்றது அப்பப்போ புடிச்சுப்போம் அப்பப்போ விடுவோம் சஞ்சாரயாமாச சஞ்சாரையாமாசனைகி மெதுவ யசோதையும் கராம்புரம் கரேண சங்கிரு அவனுடைய ஒரு விரலையோ இல்ல அந்த விரல் நுனிகளை தாமரை போன்ற அந்த கையனுடைய நுனியை கரேன தன்னுடைய கையினால் ஷனைகி சங்கிரிய பிடித்து கொண்டு சனையை சஞ்சாரையாம அப்படியே மெதுவா அவனை வந்து அப்படியே ஆயிஷு காமிக்கிறான் கிராந்த என் மனசுல வந்து அவளுக்கு கஷேமாம் குழந்தைக்கு நல்லது நடக்கணுமே நினைக்கிறான் டைம் கிடைக்கிறச்சு இந்த நீங்க படிச்சிருப்பளா இருக்கும் பெரியாழ்வரோட அந்த திருமொழி முதல் ஒரு ரெண்டு மூணுலயே அந்த பாலபாவத்தை பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு தமிழ் சிம்பிளா தான் இருக்கு தமிழ் ரொம்ப அழகா இருக்கு அவருடைய பாவம் வேற தேசிக்கிறது வேற ஒரு காவிய பாவமா இருக்கும் அவர் தமிழ் ஒல்லியோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பட் ரொம்ப இருக்கு பதை ஸ்திரிபிக் கிராந்த ஜெகத்ரயந்தம் பவ்யாசயா பாவித பாலபாவம் கரேண சங்கிரஹ கராம் புஜக்ரம் சனை யசோதா இருக்கட்டும் மாதோட உம் உம் வந்தே வந்தாவனச்சரம் వల్లవీజన వల్లభం సంభవం దాము వైజయంతి విభూషణం